ஹாய் ஆடுகளம் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வணக்கம். நம்மளோட நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் ஒரு பெரிய டோர்னமெண்ட், பட்டுக்கோட்டை ரோலெக்ஸ் 80,000 டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்டோட நிறைய டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விஜய், அலி, தாஸ், ஐபு, சதாம், பிரகாஷ், ஆசாத், கார்த்தி, அரவிந்த், சரவண பிரபு, யாசர், செல்வா, யாசிர், சர்புதி, யாசிக், சபா. ஆனால் பின்னாடி நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணது யாசித் பாய், அவர் தான். ரொம்ப நன்றி, நம்மளை மதித்து நம்ம டோர்னமெண்ட்டுக்கு, ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு நமக்கு இந்த கமிட்மெண்ட் சான்ஸை கொடுத்ததுக்கு. ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டோட ப்ரைஸ் லிஸ்ட்டு, டீமு, அதில் என்ன மாதிரி கேட்டகரியில் டீமு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்த, அதாவது ஒரு ஆள் கொஞ்சம் சவுண்டாக சொல்லிடுங்க. அப்புறம் பட்டுக்கோட்டை ரோலெக்ஸு ஒரு சதவீதம் நம்ம எப்போவுமே ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடத்திட்டுருக்கோம். போன வருஷம் 80,000 வச்சோம், அதே மாதிரி இந்த வருஷம் 80,000 ப்ரைஸ் வந்து 80,000 ப்ரைஸ். ஒரு டிஸ்ட்ரிக்ட் சொல்றேன் நடக்கிற எல்லா டோர்னமெண்ட்லேயும் அவங்களே வந்து வின் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படிங்கிறப்ப உள்ளூரில் இருக்கிற டீமுக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. லோக்கல் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் எந்த விதமான ப்ரைஸ் கிடைக்கும். நல்ல டீம் மட்டுமே நல்ல ப்ரைஸ் வைக்கும் போது எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ பெரிய டோர்னமெண்ட்லையும் வளர்ந்து வரக்கூடிய வீரர்கள் அவங்கள வெளிக்கொண்டு வரணும். ஸோ அவங்களும் ப்ரைஸ் எடுத்து அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்கேன். உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம், அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ரோலெக்ஸுக்கு. ஓகேண்ணா, ரோலெக்ஸ் டீமை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. ஃபிஸ்லாம் நீங்கள் விளாட போகும்போது மேட்ச் என்ட்ரு பண்ணுறது யார், அதுக்கு என்ட்ரன்ஸு பே பண்ணுறது, எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுறது, அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லியிருக்கேன். யாசிர் பாய், யூஸ்வலாக மேட்ச் எங்கேயும் வெளில போகும்போது யார் ப்ரோ என்ட்ரு பண்ணுவான், யார் நோட்டீஸ் பார்க்குறீங்களோ என்ட்ரு பண்ணிடுவீங்க. ஓகே ப்ரோ, ரோலெக்ஸு நீங்கள் விளாட போனதில் ஒரு மெமரபுள் மேட்ச்சு, இந்த மேட்ச் எங்களுக்கு எப்போவுமே ஆபத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மேட்ச்சு. ஆ, எவ்வளோ மேட்ச்சு அந்த இன்சிடெண்ட் கொஞ்சம் விருப்பப்பட சொல்லுங்கள் ப்ரோ. அவங்க நடத்துற மேட்ச் 12,000 மேட்ச் ஃபைனல். அதில் வந்து நாங்கள் வந்து 10 ஓவர்ஸ்க்கு 140 நூலாஸ் அடித்தோம் ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஓ, 10 ஓவருக்கு 140. அழகாக தான் சொல்லுவாங்க, ரெண்டு பேருமே ஆடினாங்க, ரெண்டு பேரும் தான் விக்கெட் இல்லாமல் ஆடினாங்க. ஸோ அது கொஞ்சம் மெமரபுளான மேட்ச் எங்களுக்கு. ஆ, ஓகே ப்ரோ. அதே மாதிரி நம்ம டீமோட ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இதாக இருக்கும். பா, இந்த மேட்ச் பேட்டிங்கில் ஒரு ஆள், பவுலிங்கில் யார், அதாவது ஆஸ்தான பிளேயர் ரோலெக்ஸில் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ ஒரு 6 பாலுக்கு 10-5 ரன்னுக்கு மேலே அடிக்கணும்னா யாரை நீங்கள் நம்புவீங்க? செல்வாண்டா. லேட்டே இல்லாமல் யாசிர் பாய் சொல்லிட்டாரு. ஓ, அண்ணன் ஃபாரினில் இருக்காரு. ஸோ ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக உங்கள் டீமில் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள் ரோலெக்ஸை நீங்கள் எப்படி மிஸ் பண்ணுறீங்கன்னு. அதே மாதிரி பவுலிங்கில் ஒரு ஆள் சொல்லியிருக்கேனே, புனல் வாசல் விஜய். நிறைய டோர்னமெண்ட்ல நிறைய போட்டு போட்டு ஆடக்கூடாது. ஓகே ப்ரோ, அதாவது உங்களுக்கு யாசிர் பாய் உங்கள்கிட்ட தான் முக்கியமாக அந்த க்வெஸ்சன். ரோலெக்ஸ் பார்த்தினா உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம், அந்த டீம் பிளேயர்ஸை பற்றி ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. 11 பேரும் ஒரு பிளேயராக இருக்கும்ல, ஃபுல்லாகவே நண்பர்கள் ஒரு சர்க்கிளில். ஓ, ரோலெக்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் லேந்து? மென்மேலும் வளரும், சின்ன பசங்க இது மேற்கொண்டு இதே மாதிரி வரணும். ஓகே, சூப்பர். நன்றி வீடியோ எடுக்க வந்து ஆடுகளும் தம்பி அவர்களுக்கு எங்களோட நன்றி. மென்மேலும் நீங்களும் உங்கள் சேனலில் வளர்கிறது எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணே. ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு நமக்கு சான்ஸ் கொடுத்தா ரோலெக்ஸ் கமிட்டி எல்லாருக்குமே, அதே மாதிரி நம்ம இன்வைட் பண்ண முக்கியமாக இருந்தால் யாசிர் பாய் அவருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ. ரோலெக்ஸ் மென்மேலும் வளர நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி ப்ரோ. ரோலெக்ஸ் நம்பர் மரியாதை செலுத்தப்படுகிறது. விக்கியாபாய் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக உங்களுக்கு மரியாதை, அடுத்ததாக பைசல் அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அண்ணனுக்கு மரியாதை, பிரகாஷ் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக சரி, அவர் அறிவு அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. நிஜாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்த அண்ணனுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. ரோலெக்ஸ் நண்பர்களால்
நடத்தப்படும் மூன்றாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியின் சிறு தொண்டாற்றும் ஒரு உதவி இப்பொழுது நடைபெற உள்ளது. முதலாவதாக அண்ணன் விஜயகுமார் அண்ணன் அவர்கள் இதை துவங்கி வைப்பார். ஸோ நல்ல விஷயம், ரோலெக்ஸ் கமிட்டியில் இருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏழை மக்களுக்கு அரிசி அண்டு அவங்களுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான பொருளும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு நல்ல விஷயம் இதை பார்க்குறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. உதவி வழங்கப்படுகிறது அவர்களால், நிஜாம் அவர்களால் தொண்டாடப்படுகிறது. எங்களது அழைப்பினையற்று வருகை தந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் சேதுபதி அவர்களை வருக என வரவேற்கிறது கமிட்டி.